ஹலோ மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் வெல்கம் பேக் டு அவர் ரஞ்சித் கிளாஸ் ரூம் ஓகே இன்றைக்கி க்ளாஸில் நம்ம ஃபெர்டிலைசேஷன் பற்றி பார்க்கலாம் லாஸ்ட் கிளாஸில் பாலினேஷனில் என்ன ஏஜன்ஸ் ஆஃப் பாலினேஷன் பார்த்தாச்சு ஏன்னா பாலினேஷன் நடந்ததுக்கப்புறந்தான் என்ன நடக்க முடியும் ஃபெர்டிலைசேஷன்ஸ் வந்து நடக்க முடியும் ஏன்னா பாலினேஷன் நடந்தப்போ நடக்கிறப்போ நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் போலன்ஸ் எல்லாம் எங்கே வந்து ரீச் ஆகிருக்கும் இந்த ஸ்டிக்மா ரீஜியன் வந்து ரீச் ஆகிருக்கும் கரெக்டாக ஸோ திஸ் இஸ் ஸ்டிக்மா இந்த ஸ்டைல் திஸ் இஸ் ஓவரி ஓவரி ஓகேவா இந்த ரீஜன் ஓவரிக்குள்ளே தான் ஓவியல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஸோ அப்போது பாலினேஷன் நடந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டிக்மா வந்து இங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் மூலமாக நடந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்குது அப்படிங்கிற இந்த அப்படி நடக்கிறதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு என்னென்னா ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் ஸோ அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் வந்து ஃபியூ ஃபியூஸ் ஆகிறத தட் இஸ் கால்ட் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இன் ஆன்ஜியோஸ்போம்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் எல்லாமே ஆஜியோஸ்போம்ஸ் ஸோ ஆன்ஜியோஸ்போம்ஸில் வந்து என்ன மாதிரி ஃபர்ட்டிலைசேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தா டபுள் ஃபர்டிலைசேஷன் டைப் வந்து நடக்குது ஓகேவா ஸோ இது என்னென்ன மெத்தட்ஸ் ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் ஸோ ஃபர்டிலசேஷன் நடக்கிறதுக்கும் முன்னாடி எந்தெந்த மெத்தட்ஸ்லாம் எப்படி இந்த போலன் வந்து எங்கே வந்து ரீச் ஆகுது இந்த எம்பரியோ வந்து எப்படி ரீச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துரலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு ஜெர்மினேஷன் ஆஃப் போலண்ட் டூ ஃப்ரம் தி போலண்ட் டியூப் இன் தி ஸ்டிக்மா ஓகே ஸோ ஃபஸ்ட் என்னது ஜெர்னேஷன் ஆஃப் போலன் டு ஃப்ரம் தி போலன் டியூப் இன் ஸ்டிக்மா ஸ்டிக்மாவில் வந்து ரீச் ஆன உடனே என்னாகுது ஸ்டிக்மா வந்து ஸ்டிக்மாவில் வந்து ரீச் ஆன உடனே ஜெர்னேட் ஆக ஆரம்பிக்குது அதுக்கடுத்தது பார்த்தா க்ரோத் ஆஃப் போலன் டியூப் இன் ஸ்டைல் பாருங்கள் க்ரோத் ஆஃப் போலன் டியூப் இன் ஸ்டைல் உள்ளே வந்து ரீச் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிக்மா வந்து ரீச் ஆயிடுச்சு ரீச்னா ஜெர்மினேஷன் முளைக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் முளைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் க்ரோத் ஆக ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் டேரக்ஷன் ஆஃப் டியூப் டுவோர்ட்ஸ் தி மைக்ரோஃபைல் எதை நோக்கி வருது அப்படியே டேரக்ஷன் டு மைக்ரோஃபைல் ரீஜானை நோக்கி அப்படியே வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் என்ட்ரி ஆஃப் போலன் ட்யூப் இன் டு ஒன் ஆஃப் சினர்ஜிட்ஸ் ஆஃப் எம்பரியோசேக் அப்படியே வந்து இந்த சினர்ஜிஸில் இருக்கக்கூடிய இந்த சினர்ஜிஸை வந்து ரீச் ஆகுது ஒன் ஆஃப் தி சினர்ஜிட் எம்பரியோ சேக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சினர்ஜிட்ட வந்து ரீச் ஆகுது ஓகே அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆஃப் மேல் கேமிட்ஸ் உள்ளே வந்து ரீச் ஆனோன்னு என்ன ஆகுவோ எம்ப்ரியோஸ் உள்ளே அதாவது இந்த போலன் டியூப்லேருந்து எல்லாத்தையும் எம் டிஸ்சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கும் மேல் கேமிட்ஸில் அதுக்கப்புறம் சிங்காமி அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன் ஸோ சிங்காமி அண்ட் ட்ரிப்பிள் பிஷன்ன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன ஆகுனா சிங்காமி நடக்கும் ட்ரிப்பிள் ஃபியூஷன் நடக்கும் ஸோ இந்த மாதிரி டெபாசிஷன் ஆஃப் ஸ்டிக்மா டு என்ட்ரி இன்ட்டு த ஓவியூல் அதுக்கு பேர் போல பிஸ்டில் இன்டராக்ஷன் அப்படின்னு என்னென்னா இந்த இந்த போலன் வந்து இந்த ஸ்டிக்மாவை ரீச் ஆனதுலேருந்து அது எப்படி என்ட்ரி இன்டுத அந்த போலன் எம்ப்ரியோஸாக்கை எப்படி ரீச் பண்ணுது அப்படிங்கிற வரைக்கும் இந்த ஓவியூலுக்குள்ளே எப்படி என்ட்ராகுது அப்படிங்கிறத வரைக்கும் அதுக்கு பேர் போலன் பிஸ்டில் இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்வால்வ்ஸ் ஆஃப் இன்வால் ப்ரொமோட் ஆர் இன்ஹிபிட் ஜெர்மேஷன் அண்ட் க்ரோத் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்டிக்மா ரிசீவ்ஸ் போலன் ஹைட்ரேஷன் அக்கர்ஸ் ஸோ அதுக்கப்புறம் எல்லா வரக்கூடிய எல்லா போலனுமே வந்து எல்லா போலனுமே வந்து ஜெர்மினேஷன் ஆகுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஸோ அதுக்கும் எல்லா போலன்ஸும் அக்செப்ட் பண்ணிக்காது ஒரு சில போலன் தான் என்ன ஆகுது ஜென்ரேஷன் ஆகி க்ரோத் நடக்கும் அது வந்து ப்ரொமோட்டும் பண்ணிக்க முடியும் அது இன்னைக்கு தடுக்கிறக்கான அதுக்கு வைபிள் கண்டிஷனும் அதுக்கு இருக்குது சரியா ஸோ இதுக்கு பேர் சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்டிக்மா ரிசீவ்ஸ் போலன் இந்த சர்ஃபேஸ் இதுதான் வந்து இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த தான் போலனை வந்து ரிசீவ் பண்ணுது அப்புறம் ஹைட்ரேஷன் அக்கஸ் ஹைட்ரேஷன்னா அதுக்கு தே ஜென்ரேட் ஆகிறதுக்கான லிக்விட் வேணும் இல்லையா அந்த ஹைட்ரேஷன்ஸ் எல்லாம் அதெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு இதுதான் வந்து அந்த ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா போலன் ஸ்டிக்மா அதாவது இந்த ஸ்டிக்மாவில் வந்து ரீச் ஆன உடனே என்னென்ன நடக்குதுங்கிறது இது ஃபஸ்ட்டு சர்ஃபேஸில் வந்து ரீச் ஆனது இப்போ நம்ம பார்த்துட்டு ஆன் போலன் ஸ்டிக்மா போலன் வந்து இந்த ஸ்டிக்மாவில் வந்து என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்டிக்மா ரிசீஸ் போலன் அப்புறமா இங்கே ஹைட்ரேஷன் ஸோ ஹைட்ரேஷனுங்கிறது அங்கே வாட்டர் கண்டுகிட்டு இருந்தால் தான் அது என்ன ஆகும் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் தான் அது வந்து ஜெர்மினேட் ஆக ஆரம்பிக்கும் ஓகேவா ஸோ அப்போ இங்கே இங்கே வந்த உடனே எப்படி அது உள்ளே என்ட்ரி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே பாருங்க போலன் வால் ப்ரோட்டீன்ஸ் ரிலீஸ் ஸோ அப்போ வந்து அந்த போலனை வந்து ரீச் ஆனோடனே அதாவது அந்த ஸ்டிக்மாவை ரீச் ஆன உடனே அங்கே இருக்கக்கூடிய போலனில் இருக்கக்கூடிய அந்த போலன் வால் வந்து ஒரு ப்ரோட்டீனை ரிலீஸ் பண்ணுது ஓகே அதுக்கப்புறம் பை ரெகனேஷன் ரிஜக்ஷன் ப்ரோட்டீன் ரியாக்ஷன் இன்காம்பிலிட்டி அண்ட் காம்பாக்டபிலிட்டி டிசைடட் ஸோ வந்து உட்கார்ந்தோடனே அது ரெகக்னைஸ் பண்ணிக்கிறது எதே இந்த ஸ்டிக்மா வந்து ரெகக்னைஸ் பண்ணுது இது வந்து நம்மளுக்கு ஓகேவா இந்த போலன் இன் கம்ஃபர்டபுளாக இருக்குமா இல்லை இன்கம்ஃபர்டபுளாக இருக்குமாங்கிறத அது டிசைட் பண்ணுது ஓகேவா அப்போ கம்ஃபர்டபுள் போலன் ஜென்ரேட் ஃப்ரம் யூப் கரெக்டான ஒரு போலன் வந்து என்ன ஆகுது ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்குது எங்க இது இது மேலே ஃபர்ஸ்ட் வந்து மேலே உட்காந்துருது மேலே வந்து என் போலன் வந்து சிட்டான உடனே அந்த ஸ்டிக்மா வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்குது இது வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா இல்லை இன்கம்ஃபர்டபிலிட்டி இருக்குமான்னு அது ரெகக்னைஸ் பண்ணப்போ எது கம்ஃபர்டபுள்கிட்ட இருக்கோ அந்த போலன்ஸ் மட்டும் ஜெர்மினேட் ஆக ஆரம்பிக்குது புரிஞ்சுதா ஸோ ஃபஸ்ட்டு அது எப்படி வந்து ஸ்டிக் ஸ்டிக்மாவை ரீச் ஆகுது எப்படி ஜெர்மினேட்டன் ஆக ஆரம்பிக்குது ஓகேவா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு நியூவாக போகிறோம் அப்படின்னா போனோன்னே அவங்க கூட எல்லாத்தையும் பழகிற மாட்டோம் ஸோ அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது நம்ம அவங்க கூட பேசலாமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணுவோம் இல்லையா அது அந்த மாதிரி தான் இங்கேயும் நடக்குது ஓகேவா ஸோ அந்த காம்பாக்டபுள் பார்த்த உடனே போலன் ஜென்மீஸ் ஃப்ரம் டியூப் ஸோ அப்போது ஓகே வைபிளாக இருக்கக்கூடிய காம்பாக்டபுலாக இருக்கக்கூடியது டியூப் வந்து ஃபார்ம் பண்ணுது போலன் டியூப் ஃபார்ம் பண்ணுது ஸோ அந்த போலின் டியூப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்னா ஸ்டிக்மேட்டிக் ஃப்ளூயிட் இன் வெட் ஸ்டிக்மா ஸோ ஒரு ஃப்ளூயிட் வேணும் இல்லை அந்த போல ஒரு ஜெர்மரேட் ஆகும்னா ஒரு ஃப்ளூயிட் வேணும் அந்த ஃப்ளூயிடுக்கு பேர் என்னன்னா வெட் ஸ்டிக்மா அண்ட் பெலிக்கில் இன் ட்ரை ஸ்டிக் டிரை ஸ்டிக்மால் இருக்கக்கூடியது பெலிக்கிலும் அதே மாதிரி ஸ்டிக்மேட்டிக் ஃப்ளூயிடுக்கு பேர் வெட் ஸ்டிக் அதாவது வெட் ஸ்டிக்மா இருக்கிறது ஸ்டிக்மேட்டிக் ஃப்ளூயிடும் டிரை ஸ்டிக்மால் இருக்கிறது பெலிக்கிலும்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா ஜெர்மினேட் ஆக ஆரம்பிக்கிறது அதே மாதிரி செக்ஷுவல் இன்கம்பேக்டபிலிட்டி மே எக்ஸிஸ்ட் பிட்வீன் different species ஸோ இந்த செக்ஷுவல் incompatibility இருக்குது அது வந்து டிஃப்ரெண்ட் between different species ஸோ இன்டர் ஒரு ஸ்பீசிஸும் இன்னொரு ஸ்பீஸீஸ்க்கும் அப்போ வேறு ஸ்பீசிஸோடது போலன் வந்து அங்கே விழுந்துருச்சு இப்போ ஹைபிஸ்கஸ் இருக்குது அதுக்கு பதிலாக டாட்ரா மெட்டலோட போலன் வந்து விழுந்துருச்சுன்னா germinate ஆகாது அதுக்கு பேர் இன்கம்பேக்டபிலிட்டி ஓகேவா அதே மாதிரி சேம் ஸ்பீசிஸ் இன்ட்ராஸ்பீசிக் இது செல்ஃப் இன்கம்பேக்டிவிட்டி ஒரு சிலது வந்து அதே பிளான்ட்லேருந்து கீழே அதே இப்போ வந்து சைபிஸ்கஸ் இருக்குதுன்னா அதே அதிலே இருக்கக்கூடிய பொலன் வந்து அதே ப்ள இருக்கக்கூடிய ஸ்டிக்மா மாவு ரீச் ஆனாலும் சம்டைம்ஸ் வந்து முளைக்காம போகும் அந்த மாதிரி இன்கம்ப்ளேட்டி இன்கம்பேக்டிவிட்டி வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆச்சு மேலே இங்கே வந்து உட்கார்ந்தாச்சு உட்காந்த உடனே கரெக்டான பொசிஷன் இன்கம்பே கம்பேக்டிவிப்டி இருக்கும்போது ஜெர்மினேட் ஆக ஆரம்பிக்குது ஸோ அது வந்து வெட்டு ஈரமாக இருக்கும்போது ஸ்டிக்மலைட் ஃபுல் ஃப்ளூயிட் எடுத்துக்கிட்டு அது வந்து வளர ஆரம்பிக்குது ஓகேவா ஸோ அது வளரும் போது எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அட் ஜெர்மேஷன் என்டயர்ஸ் தி காண்டாக்ட் மூவ் இன் டு த போலன் டியூப் போலன் டியூப்க்குள்ளே வர ஆரம்பிக்குதா ஸோ அப்படி வரும்போது என்னென்ன இருக்குது அப்படின்னா க்ரோத் ரெஸ்ட்ரிக்டட் டு டிப் ஆஃப் த டியூப் அண்ட் ஆல் சைட்டோப்ளாஸ்மிக் கண்டென்ட் மூவ் டு த டிப் ரீஜியன் ஸோ இங்கே பாருங்கள் இந்த இதுதான் போலன் டியூப் சரியா இந்த போலன் டியூப்பில் என்ன ஆகுது நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குமானா அப்படி ஒன்றும் வளர்ந்துக்கிட்டே இருக்காது அதுக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ஜென்ரேஷன் வந்து என்டையராக உள்ள இதாக ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி க்ரோத் வந்து ரெஸ்ட்ரிக்டட் டிப் ஆஃப் தி டியூப் அண்ட் ஆல் சைட்டோப்ளாஸ்மிக் கண்டென்ட் மூவ் இன் டிப் ரீஜியன் ஸோ உள்ள இருக்கக்கூடிய சைட்டோப்ளாஸ்மிக் கண்டென்ட் வந்து எங்கே போகுதுன்னா அந்த டிப் ரீஜியனுக்கு வருது ஓகேவா ஸோ இப்படி வளரும்போது இங்கே வந்து டிப் ரீஜனுக்கு அந்த சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட்ஸ் வந்து உள்ள வருது ரிமைனிங் இருக்கிற பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் வந்து வேக்யூல் வேக்யூலில் ஒரு எம்டி ஸ்பேஸ் அங்கே எதுவுமே இருக்காது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சைட்டோப்ளாஸ்மாலாம் இந்த டிப்புக்கு இது இந்த தானே இருக்கும் ஸோ இந்த வேக்யூல் ரீஜன் வந்து என்ன ஆகுதுன்னா கட் ஆஃப் ஃப்ரம் தி டிப் பை கேலோஸ் ப்ளக்கு ஸோ இங்கே பாருங்கள் ஒரு ஒரு இன்பிட்டுவின் ஒரு ஒரு செப்டம் மாதிரி ஃபார்ம் ஆகும் அதுக்கு பேர் கேலோஸ் ப்ளக்குங்கிறோம் அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே வெறும் வேக்யூம் தான் இருக்குது இது தேவைப்படாது அப்படிங்கிறப்ப இது என்ன ஆகுதுன்னா கட் ஆஃப் ஆயிடுது ஓகே அதுக்கப்புறம் எப்பிக்கல் ரீஜியன் ஆஃப் டியூப் பாசஸ் ஏ கிளியர் கேப் கார்டு கேப் பிளாக் ஸோ அங்கே பாருங்கள் இந்த க்ளா ஒரு கேப் பிளாக் இந்த மாதிரி பிளாக் மாதிரி அதாவது லியூமன் சீல்டு இப்படி வந்து சீல்டு வந்து ப்ரெசென்ட் ஆகும் இங்கே பாருங்கள் இந்த கேலோஸ் பிளக்கு கிடையாது இந்த பிடி ஒரு லியூமன் க்ரியேட் ஆகும் அந்த லியூமன் வந்து என்ன பண்ணுன்னா சீல்ட் ஆகிரும் ஓகேவா ஸோ அதுக்கு பேர் கேப் பிளாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படி பிளாக் ஆச்சுன்னு நகு இது இந்த க தேவையில்லாத இந்த என்ன சொல்கிறது அந்த எம்டி ஸ்பேஸ் வந்து கட் ஆகிட்டு திருப்பி இந்த ரீஜனெலாம் சைட்ரோபிளாஸ்மிக் கண்டென்ட்டெல்லாம் இருக்குது அப்போ இது கிளாப் பாக்னால சீல் ஆகி பதியோடு கட் ஆகிடும் இதுதான் திருப்பி எங்கே போகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளும் எம்ப்ரியோ சாக் நோக்கி போகும் ஓகேவா இது என்ன ஆகாது வளர்ந்துக்கிட்டே இருக்காது ஓகேவா ஒரு கேவலோஸ் பக் இதாகி அந்த கேலோஸ் பக் பிளக் மூலமாக லியூமன் ஃபார்ம் ஆகுது அந்த லியூமன் வந்து இன்பிட்வீன் ஒரு கேப் மாதிரி ஃபார்ம் ஆச்சு அந்த கேப் பிளாக் அப்படின்னு சொல்லி சொல்கிற அதோட ஸ்டாப் ஆகிரும் அப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டு தான் எங்கே போய் ரீச் ஆகும்னா அந்த போலன் சாரி அந்த எம்ப்ரியோ ஓவியூல்குள்ளே போகும் எம்ப்ரியோ சாக்கை ரீச் ஆகும் ஓகேவா இப்படி கட்டாளியில் என்னாகவும் திருப்பி அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படி அப்படிங்களா அது வளர்ந்துக்கிட்டே இருக்காது இந்த போலன் டியூப் ஓகேவா ஆர் யூ கிளியர் அபோவுட் இட் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து ஜெர்மனேஷன் போலன் டியூப் என்டர்ஸ் இன்டு தி ஸ்டைல் ஸோ ஸ்டைல்குள்ளே இது எப்படி என்டர் ஆகுது ஓகேவா என் எப்படி என்டர் ஆகுதுன்னு பார்த்தா ஜெர்மனேட்டட் போலன் டியூப் என்டர்ஸ் இன்டூ ஸ்டைல் ஃப்ரம் ஸ்டிக்மா இப்போ என்ன ஆகாச்சு ஸ்டைல் ரீஜியன்லேருந்து சாரி ஸ்டிக்மா ரீஜியன்லேருந்து அடுத்து ஸ்டைல் ரீஜியனுக்கு வரணுமா கரெக்ட் கரெக்டு தானே ஸோ அந்த மாதிரி வரும்போது ஏன் நடக்குதுன்னா க்ரோத் ஆஃப் டியூப் இன் ஸ்டைல் டிப்பெண்ட்ஸ் ஆன் தி டைப் ஆஃப் ஸ்டைல் ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிக்மா ரீஜியனில் ஜெர்மினேட் ஆக ஆரம்பிச்சிச்சு அடுத்து எங்கே நோக்கி வரணும் ஸ்டைலை நோக்கி வரணும் அப்படி அதுக்கு தான் ஸோ அப்போ ஜெர்மினேஷன் ஆஃப் போலன் டியூப் அந்த என்ன ஆகுது அப்படி ஸ்டைல் வழியாக வரணும் அப்படியா ஸோ இது வந்து டூ டைப்ஸாக பிரிக்கிறாங்க அது என்னென்னா ஃபஸ்ட் ஒன் இஸ் ஹாலோ டைப் ஆர் ஓப்பன் டைப்னு சொல்கிறோம் அடுத்தது வந்து என்ன சொல்கிறோன்னா லைனட் ஸ்டைல் ஸோ அது வந்து டைகாட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஹாலோ ஸ்டைல் செகண்ட் வந்து நம்ம சொல்கிறது என்னென்னா லைனட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே ஹாலோ ஸ்டைல் செகண்ட் ஒன் இஸ் சாலிட் ஸ்டைல் க்ளோஸ்டு டைப் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த க்ரோத் ஆஃப் த டியூப் இன் ஸ்டைல் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்டைல் அது வந்து ஃபஸ்ட் வந்து ஹாலோ ஸ்டைல் ஆர் ஓப்பன் ஸ்டைல் ஹாலோ கேனால் ஃப்ரம் ஸ்டிக்மா டு பேஸ் ஆஃப் தி ஸ்டைல் இது வந்து காமன் நம்ம மூணு அதாவது என்னன்னா ஹாலோ கேனால் வந்து ஸ்டிக்மா ஸோ இது வந்து போலன் கிரைன்ஸ் சொன்னோமா ஸோ இந்த போலன் கிரைன்ஸ் வந்து எங்கே வருது இந்த போலன் போலன் டியூப் மாதிரி ஃபார்ம் ஆகி இந்த ஸ்டைல் ரீஜினே வருது ஓகேவா இது காமன் ஆமாங்கு மோனோக்காட்டு அதே மாதிரி லைனடு சிங்கிள் லேயர் ஆஃப் கிளாண்டராசெல்ஸ் அதுக்கு பேர் ட்ரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ பாருங்கள் இந்த ட்ரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ ஹெல்ப் பண்ணுது அதாவது இந்த போலன் வந்து ரீச் ஆன உடனே போலன் டியூப் ஃபார்ம் ஆகி அது ஸ்டைலை நோக்கி வருதா இதெல்லாம் போலன் கிரெய்ன்ஸு ஓகேவா இது வந்து போலன் டிஷ்யூ போலன் டிஷ்யூ இது வந்து ட்ரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ அப்போ ட்ரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூக்கு பேர் தான் டிட்டின்னு கொடுத்துருக்கோம் ஓகே இதெல்லாம் வாஸ்குலர் பண்டில்ஸ் இல்லை விபீன் போட்டுருக்கிறதுல வாஸ்குலர் பண்டில்ஸ் ஓகேவா ஸோ அப்படி ஜெர்மேட் ஆகிறது ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன டைப்னா ஹோலோ ஸ்டைலில் இது வந்து மோனோ காட்டில் நடக்குது அது எப்படின்னா இந்த லைனடு செல்ஸ் அதாவது இந்த லைனில் வழியாகவே அது உள்ளே வருது எது அந்த போலன் கிரைன் ஹெல்ப் ஆஃப் தி டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ டிரான்ஸ்மிட்டிங் டிஷ் மூலமாக ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ வந்து என்னத்தை வேலை பார்க்குது நம்ம சொன்னோம் இல்லையா அது செக்ரேட் மியூசிலேஜின சப்ஸ்டன்ஸு அது என்ன பண்ணுன்னா ஒரு மியூசிலேஜினஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது அதே மாதிரி கார்போஹைட்ரேட் லிப்பிட்ஸ் அண்ட் என்சைம் லைக் எஸ்டிடஸ் ஆசிட் பாஸ்படேசஸ் அண்ட் காம்பாக்டி அண்ட் கண்ட்ரோலிங் ப்ரோட்டின்ஸ் ஸோ அந்த ட்ரான்ஸ்மிட்டிங் டிஷ்ஷுன்னு சொன்னோம் இல்லையா அந்த ட்ரான்ஸ்மிட்டிங் டிஷ்ஷூ வந்து ஒரு மியூசிலேஜினஸ் சப்டன்ஸை கிரியேட் பண்ணுது அதே மாதிரி கார்போஹைட்ரேட் லிப்பிட்ஸ் ஸோ அதுக்கு தேவையானது எல்லாமே அது வந்து என்ன பண்ணுது ப்ரொடியூஸ் பண்ணுது ஓகேவா அதே மாதிரி காம்பாக்டு பிளே டு கண்ட்ரோலிங் ப்ரோட்டீன்ஸ் ஸோ ப்ரோட்டீன்ஸ் வந்து எந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது அது தெரிஞ்சிருக்குது ஓகேவா இதெல்லாம் வந்து எதில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஹாலோ ஸ்டைலில் வருது ஓப்பன் ஸ்டைல் இது மோஸ்ட்லி அக்கர்ந்தி மோனோகாட் பிளான்ட் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சாலிட் ஸ்டைல் ஸோ இதுவும் சிமிலர் மாதிரி தான் பட் அது என்ன இது வந்து டைகாட் பிளான்ட் நடக்கும் இந்த சாலிட் ஸ்டைலுங்கிறது இங்கே பாருங்கள் இது போலன் டியூப் க்ரோஸ் ஆன் சர்ஃபேஸ் ஆஃப் கேனால் செல்ஸ் ஸோ இந்த கேனால் செல்ஸோட சர்ஃபேஸில் வளர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சாலிட் ஸ்டைல்னு சொல்கிறோம் ஓகே இது வந்து க்ரோ த்ரோ தி இன்டர்செல்லார் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டிக்மா அண்ட் ஸ்டைலு ஸோ இன்டர்செல்லா சர்ஃபேஸ் இந்த ஸ்டிக்மால் ஆரம்பித்து அந்த ஸ்டைல் வரைக்கும் இன்டர்செல்லு சல் சர்ஃபேஸில் வரோம் இதுக்கு பேர் சாலிட் ஸ்டைல் இது எக்ஸாம்பிள் டைகாட் பிளான்ஸில் இந்த மாதிரி நடக்கும் ஓகேவா இது வரைக்கும் புரிஞ்சுதா ஸோ நெக்ஸ்ட் இப்போ எங்கேச்சு ஸ்டிக்மாலேருந்து ஸ்டைலுக்கு வந்துடுச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன வந்து ஓவிய என்ட்ரு ஆகணும்ல அது பார்க்கலாம் ஸோ எப்படி ஓவிய உட்களில் ஆகுது ஃபஸ்ட்டு ஒரு இது எடுத்துகிட்டோம்னா இருந்து அதுக்கப்புறம் ஸ்டைல் வழியாக ஓவியூல் க்ரீச் ஆகணும்ல ஸோ அப்படி தி என்ட்ரி ஆஃப் போலன் டியூப் இன்டு த ஓவியூல் ஓவியூலுக்குள்ள எப்படி ஆகுதுன்னா இதில் வந்து ஒரு த்ரீ டைப் சொல்லியிருக்காங்க என்னென்ன டைப்னா சாரி என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்தா சலாசோ கேமி அண்ட் கேமி ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் போரோகேமி மீன்ஸ் போலன் டியூப் என்டர்ஸ் த்ரூ தி மைக்ரோபைல்

மைக்ரோபைல் ஆப்போசிட்டில் அந்த இருக்கிறது என்னது சலாசல் ரீஜன் சொல்கிறோம்ல ஸோ அப்போ போலன் ட்யூப் என்டர்ஸ் டூ தி சலாசர் தட் இஸ் கால்ட் சலாசோ கேமி மீசோ கேமினா போலன் டியூப் என்டர்ஸ் த்ரூ தி இண்டகுமென்ட்ஸ் இன்டகுமெண்ட்ஸ்ங்கிறது அவுட்டர் மோஸ்ட் லைன் சொல்கிறோம் அப்படி அந்த போலன் டியூப் வந்து இண்டகுமென்ட்ஸ் வழியே உள்ள போச்சுன்னா அதுக்கு பேர் மீசோ கேமி அப்படின்னு சொல்கிறோம் ஓகே புரிஞ்சுதா ஸோ திஸ் இஸ் த த்ரீ டைப்ஸ் அதாவது ஒரு வரக்கூடிய அந்த போலன்ட் டியூப் வந்து ஒன்றா இந்த மூணுவே வழியாக தான் உள்ளே போக முடியும் ஸோ மெஜாரிட்டி ஆஃப் ஆன்ஜியோஸ்போம்ஸில் இந்த மாதிரி போரோகியாமி தான் நடக்குது மோஸ்ட்லி அந்த மைக்ரோபைல ரீஜியனில் தான் என்ட்ரு ஆகும் ஓகேவா சலசோகாமி மீசோகாமியெல்லாம் இட்ஸ் ரேர் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிக்மா வந்து எப்படி போலன் அந்த ஸ்டிக்மா எப்படி அது ஸ்டிக் ஆகுது அதுக்கப்புறம் போலண்ட் டியூப் வந்து எப்படி ஸ்டைலுக்குள்ளே வருது தேர்ட் அந்த போலன் டியூப் வந்து எப்படி ஓவியல்குள்ளே வருதுங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆர் அரு கிளியர் கிளியராக இட் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்டர் ஆகுதா பட் இட் என்டர்ஸ் தி எம்ப்ரியோஸ்ட் மைக்ரோ பெலரி அண்ட் டேரக்ட்லி இன்டு ஒன் சின்னர்ஜிட்ஸ் என்னாகுது ஆகுது டேரக்டாக அங்கேருந்து வருது வந்தோமோ இங்கே கீழே இருக்கிறது என்ன இருக்கிறது சினர்ஜிட்ஸ் இருக்கும் இதுதான் ஆன்டிபோடல் சல்ஸ்ன்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ இது வந்து ப்ரைமரி நியூக்ளியஸ் ப்ரைமரி என்டோஸ்போம் நியூக்ளியஸ் சொல்கிறோம் பெண் அது வந்து ஃபார்ம் ஆகுறது எப்படின்னு பார்க்கலாம் ஸோ இது என்ன ஃபஸ்ட்டு வந்தோடனே என் எங்கே போகுது சின்னஜிட்ஸ்க்கு ஸோ அந்த என்ட்ரி அந்த மைக்ரோபேலர் ரீஜியன் வந்து வந்தோடனே சினர்ஜிட்ஸுக்கு போகுது இந்த அப் அப்டு ரேட்டர் ரேட்டருங்கிறது என்னென்னா இந்த சினஜிட்ஸ் பக்கத்தில் எதாவது இந்த மைக்ரோபேலர் ரெண்டு இல்லையா அந்த ரெண்டு கிட்ட ஒரு கேப்லெக் ஸ்ட்ரக்சர் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து அப் அப்டுரேட்டர்னு இருக்கும் ஸோ அதை என்ன பண்ணுன்னா கைடு பண்ணும் வரக்கூடிய அந்த போல்டன் டியூப்பை கரெக்டாக சினர்ஜிட்ஸை போய் ரீச் ஆகுதா அப்படிங்கிறத க என்ன பண்ணுன்னா பார்க்கும் சரி அது வந்து அப்டூ ரேட்டர்ங்கிறோம் ஸோ இது வந்து அவுட் க்ரோத் ஆஃப் பிளாசண்டாக நர்சிங் சாரி நரிசிங் அண்ட் கைடிங் தி போலன் டியூப் இன் டூ போலன் டியூப் டு மைக்ரோஃபைல் ஸோ கரெக்டாக மைக்ரோஃபைல் ரீ ரீ ரீஜனுக்கு அதை வந்து கைட் பண்ணுறதை இதோட வேணுன்னு அப் டு ரேட்டரோட வேலை ஓகேவா ஸோ காண்டாக்ட் ஆஃப் போலன் ட்யூப் இந்த வரக்கூடிய போலன் டியூப்பில் என்னெல்லாம் இருக்கும் ரெண்டு மேல் கிராமிட்ஸ் இருக்கும் வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கும் அண்ட் சைட்டோப்ளாசம் இதெல்லாம் அதுக்குள்ளே ப்ரஸன்ட்டாக இருக்குமா நம்ம பார்த்தோம்ல ஸோ மேல் நியூக்லியஸ்னாவே டூஎன் நம்பர்னு பார்த்தோம் கரெக்டாக ஸோ டூ நம்பர் டூ அப்போது வரக்கூடிய மேல் கேமிட்ஸ் டூ மேல் கேமிட்ஸ் வரும் வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோப்ளாசம் ஆர் எல்லாமே ஏதாகிறதுக்குள்ள டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது புரியுதா ஸோ மூணு டைப்பில் வரக்கூடிய அந்த போலன் டியூப் வந்து எங்கே வருதுன்னா மைக்ரோபேல ரீஜியனில் வருது ஸோ இங்கே வந்து அப்ரூ ஒன்று இருக்குது இது என்ன பண்ணணும்னா அவுட் க்ரோத் ஆஃப் இது வந்து அவுட் க்ரோத் ஆஃப் பிளாஸண்ட்டாக அதேமாதிரி அதுக்கு தேவையின்னு உணவை கொடுக்குது கைட் பண்ணுது எப்படி மைக்ரோ மைக்ரோபாலருக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது கைட் பண்ணுது இந்த வரக்கூடிய இந்த போலன் டியூப்பில் என்னென்ன இருக்குன்னா ரெண்டு மேல்காமிட் இருக்குது வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் இருக்குது அதே மாதிரி அந்த சைக்கோப்ளாசம் இதெல்லாம் இதுக்குள்ளே வந்து என்னாவது டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது ஸோ புரிஞ்சுதா ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது உள்ளே போகுதா உள்ளே போகணுன்னு என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் என்ட்ரி ஆஃப் போலன் டியூப் இன்ட்டு எம்ப்ரியோசாக் ஸோ அடுத்தது எம்ப்ரியோசாக் என்ன நம்ம என்ன மாதிரியெல்லாம் நடக்குது ஓகேவா ஸோ வந்தாச்சு ஓவியுக்குள்ளே ஃபர்ஸ்ட் இது வந்து இது வந்து ஸ்டிக்மா இது ஸ்டைல் இது ஓவியலாக ஃபஸ்ட்டு என்ட்ரி போலன் ஆன் ஸ்டிக்மா அதுக்கப்புறம் போலன் டியூப் இன்டு தி ஸ்டைல் இது வந்து ஸ்டைல் ரீஜன்குள்ளே வருது அதுக்கப்புறமா இந்த எப்படி என் ஓவியல்குள்ளே எப்படி என்ட்ரு ஆகுது என்ட்ரானோடனே அந்த எம்ப்ராய்டர் சாக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கோம் இது நாலாவது ஸ்டெப்பு ஃபர்ஸ்ட் ஸ்டேப்பு செகண்ட் ஸ்டெப் தேர்ட் முடிஞ்சு இது ஃபோர்த் ஒன் பார்க்குறோம் அப்போ போலன் கிரைன்ஸ் செட் ஆட் டூ செல்டு கண்டிஷன் ஸோ போலன் கிரைன்ஸ் எப்போதுமே டூ நம்பர் டூ என் நம்பர் டூ செல்டு கண்டிஷனாக இருக்கும் வெஜிடேட்டிவ் அண்ட் ஜெனரேட்டிவ் செல்ஸ் ஸோ நம்ம பார்த்தோம்ல போலன் டியூப் ஸோ அதை பற்றி பார்க்காம இருந்தால் நான் இப்போ பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துட்டு வந்துருங்க ஸோ அந்த வெஜிடேட்டிவ் அண்ட் ஜெனரேட்டிவ் செல்ஸ் டூ செல்ஸ் ஸ்டேஜ் பார்த்தோம் இல்லையா இந்த ஜெனரேட்டிவ் செல்ஸ் தான் என்ன வருது டிவைடிங் டூ மேல் கேமிக்ஸாக ஃபார்ம் ஆகுது டியூரிங் த க்ரோத் ஆஃப் போலன் டியூப் இன் ஸ்டிக்மா

டூ மேல்காமிக்ஸ் ஆர் ட்யூரிங் த க்ரோத் ஆஃப் போலன் ட்யூப் ஸோ போலன் ட்யூப் ஃபார்ம் ஆகும்போது ரெண்டு கேமிட்ஸ் அதுக்குள்ளே வருது ஸோ காண்டாக்ட் வித் த சினர்ஜிட்ஸ் சினர்ஜிட்ஸ் குள்ள வருதா ஸோ சினர்ஜிட்ஸ் கூட வந்தோடனே இது எப்படி இக்குள்ள இருக்கிறது ரிலீஸ் ஆகுறதுனா அந்த போலன் அந்த அப்பெக்ஸ் ரீஜியனில் ஒரு சின்ன ஒரு போர் லைக் ஒரு ஓட்டை ஒரு போர் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து உருவாகும்போது போது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த போலன் டியூப்புக்குள்ளே இருக்கக்கூடியது என்னென்ன இருக்கும் டூ மேல்காமிக்ஸ் இருக்கும் அதே மாதிரி சைட்டோபிளாசம் இருக்கும் அதுக்கப்புறம் ஓகேவா இதெல்லாம் என்ன ஆகும் இதுக்குள்ளே ரிலீஸ் ஆகுது இதுக்குள்ளே அந்த சினர்ஜிட்ஸ் கூட ரிலீஸ் ஆகுது ஸோ புரியுதா சின்னஜிட்ஸ்குள்ளே ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆனோடனே என்ன நடக்கும் ஃபர்டிலைசேஷன் நடக்கும் ஸோ டபுள் ஃபர்டிலைசேஷன் அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன் உள்ளே வந்துருச்சா ஸோ எப்படி ஃபெர்டிலைசேஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாமா ஸோ இது வந்து போலார் நியூக்ளியர் இது வந்து எக்ஸெல் அதே இது சினஜிட்ஸ் அதில் எக்ஸெல்ஸ் இது ஆன்டிபோலெல்ஸ் ஸோ இந்த ஓவியலுக்குள்ளே எயிட் நியூக்லியட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா இதில் இங்கே ஒரு த்ரீ அதாவது சினஜிட்ஸ் ஒரு த்ரீ அதே மாதிரி ஆன்டிபோலிசெல்ஸ் ஒரு த்ரீ இந்த ப்ரோலர் நியூக்ளியஸ் வந்து டூ அப்போ மொத்தம் இது எயிட் செல்டு ஸ்டேஜ் இது இந்த எம்ப்ரியோசாக் வந்து எயிட் ஸ்டேட் ஸ்டேஜ் வரக்கூடிய மேல் கேமிட்ஸ் வந்து டூ என் ஸோ ஓகேவா சீ எப்படி ஃபெர்டிலைசேஷன் நடக்குதுங்கிறது லாஸ்ட் ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்டெப் ஆஃப் லாஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் ஓகேவா எப்படி அது நடக்குது டபுள் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன் ஸோ இது எப்படி நடக்குதுன்னா வரக்கூடிய ஒன் மேல் கேமிட் ஃபியூஸ் வித் எக் நியூக்ளியஸ் டூ ஃபார்ம்ஸ் ஐகோட் வரக்கூடிய வந்துச்சா ஸோ ரிலீஸ் ஃப்ரம் ஸ்பேர்ம் செல்ஸ்லேருந்து இங்கே ரெண்டு நியூக்ளியஸ் உள்ள என்ட்ரி ஆகுது எதுக்குள்ளே எம்ப்ரியோஸாக என்ட்ரி ஆகுது ரெண்டு என்ட்ரி ஆகும்போது இங்கே பாருங்கள் யாரோ போகுதா ரெண்டு என்ட்ரி ஆகும்போது ஒன் ஃபியூஸ் வித் எக் நியூக்ளியஸ் ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் எக் நியூக்ளியஸ் ஒன்று போய் இந்த எக் கூட ஃபியூஸ் ஆயிடுது ஓகேவா ஸோ டூ ஃபார்ம் சைகோட் என்ன ஃபார்ம் ஆகுது ஜைகோட் ஃபார்ம் சைகோட் வந்து டூ என் ஆல்ரெடி இங்கே இருக்கிறது ஒரு எண் நம்பர் அதே மாதிரி இங்கே போகிறது ஒரு என் அப்போது டூ ஃபார்ம் சைகோட் வந்து டூ என் நம்பர்லாம் நடக்கும் ஓகேவா அதே செகண்ட் கேமிட் இது ஒரு கேமிட் போய் இங்கே ரீச் ஆயிடுச்சு இன்னொரு கேமிட் செகண்ட் கேமிட் மைக்ரேட்ஸ் டு சென்ட்ரல் செல் ஃபியூஸ் வித் போலார் நியூக்ளியர் ஆர் திஆர் ஃப்யூசன் ப்ராடக்ட் ஸோ இங்கே பாருங்கள் இது இஸ் அஸ் போலார் நியூக்ளியரைட் இது வந்து ஆன்டிபாயோசில்ஸ் பார்த்துட்டோம் இது சினர்ஜிட்ஸ் இங்கே எக் வந்து ப்ரெசன்ட் ரெண்டு சினர்ஜிட்ஸ் சென்டரில் ஒரு எக் இருக்கும் வரக்கூடிய ஒன்று வந்து இது எக்கு கூட ஃபியூஸ் ஆகி சை கோட்டாக மாறுது இது டூ என் இன்னொரு இன்னொரு நியூக்ளியஸ் இருக்கும் மத்திய ஸ்போம் நியூக்ளியஸ் அது வந்து என்ன ஆகுது அப்படியே உள்ளே போய் இந்த போலார் நியூக்ளியை கூட போகுது இந்த போலார் நியூக்ளியா ஆல்ரெடி டூ என் நம்பரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்போ இதுவும் போகும்போது என்னாகுது த்ரீ என் நம்பராக போகுமா போய் ஃப்யூஸ் ஆகி அது என்னவோ மாறுது என்டோஸ்போமா ஃபார்ம் ஆகுது ஸோ பிரைமரி என்டோஸ்போம் நியூக்ளியஸ் பெண்ணுன்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இது புரிஞ்சுதான் செகண்டரி நியூக்ளியஸ் அண்ட் ஃபார்ம் பிரைமரி என்னோஸ்போம் நியூக்ளியஸ் பெண்ணுன்றோம் நியூட்ரிட்டி திசு ஃபார் எம்ப்ரியோ ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா வளரக்கூடிய எம்ப்ரியோ இந்த ஜைகோட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எம்ப்ரியோன்னு சொல்கிறோம் ஓகே இந்த எண்டோஸ்போம் வந்தோடய வேலை என்னென்னா நியூட்ரிட்டி திசு அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறது எதோட வேலைன்னு இந்த எண்டோஸ்போமோட வேலை ஓகேவா புரிஞ்சுதா ஸோ இந்த ஜைகோட் வந்து எம்ப்ரியோவாகும் இந்த என் ஓகேவா இந்த ப்ரைமரி நியூக்ளியஸ் வந்து என்னவா மாதிரினா எண்டோஸ்போம் ஸோ இந்த எண்டோஸ்போமோட வேலை என்னென்னா இதுக்கு தே இது எம்ப்ரியோக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் கொடுக்குறது அதோட வேலை ஸோ தி ஃப்யூஷன் ஆஃப் த்ரீ நியூக்ளே ஃபினாமினல் அதுக்கு பேர் ட்ரிபிள் ஃப்யூஷன் ஸோ இந்த இப்படி மார்ச் அதுக்கு பேர் ட்ரிபிள் ஃபியூஷனுங்கிறோம் யாஸ் போத் மேல் கேமிட்ஸ் இன் ஃபெர்டிலைசேஷன்

அப்புறம் வந்து ஓவியல்குள்ளே வருது ஓவியல்குள்ளே த்ரீ டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா அந்த வந்து த்ரீ டைப்ஸில் எப்படி இது உள்ளே வந்து வருது அதுக்கப்புறம் எம்ப்ரியோ சாக்குள்ளே போய் என்னென்ன நடக்குது ஒரு நாலு பாட்டை பிரிப்போம் உள்ளே எம் போன உடனே அந்த எம்ப்ரியோ சாக்குள்ளே என்ன நடக்குது ஃபெர்டிலைசேஷன் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினில் நம்ம பார்த்தோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம போஸ்ட் ஃபெர்டிலேசேஷன் தச்சஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பார்க்கலாம் அன்டில் தென் ரஞ்சிதா பிரசாத் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் கிளிக் தி பெல் ஐக்கான் தேங்க் யூ